இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் அனைத்தும் கல்லூரி மாணவர்களின் முயற்சிகளே. மாணவர்களை ஊக்குவிப்பதே இந்நிகழ்ச்சியின் நோக்கம். வசன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிகரம் தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு சிகரம் தொடர் நிகழ்ச்சியிலும் நம்மளுடைய இளைய தலைமுறைகளுடைய கண்டுபிடிப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் உங்களுக்காக நம்மளுடைய இளைய தலைமுறைகளுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியா இருக்கணும், அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு பிசிக்கலி வந்து சேலஞ்சு பீப்புள் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏத்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் அவங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்துட்டே தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, கண்ணு தெரியாதவங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்மளுடைய இளைய தலைமுறைகள் வந்துட்டு அதுல சென்சார்ஸ் கொடுத்தாங்க அண்ட் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்டிகேப் அவங்க யூஸ் பண்ற மாதிரி வீல் சேர்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் மட்டும் இல்லை, ஈவன் நம்மளோட ரோட்டில் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அவங்களோட ஸ்விட்சிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு கையிலே இருக்கிற மாதிரியான கண்டுபிடிப்புகளை வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இயரிங், அதாவது வந்து காது கேட்காதவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான மிஷின்ஸ் வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு சேலஞ்சான பீப்புள்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கண்டுபிடிப்புகள்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த கண்டுபிடிப்பில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் முன்னேற்றத்தில் வந்துட்டே தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னாடி ஒரு விஞ்ஞானி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்மளுடைய இளைய தலைமுறைகளுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நம்மளுடைய சமூகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்மளுடைய சிகரம் தொடர் நிகழ்ச்சியில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா கார். ஸோ இந்த கார் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல், டீசல் இல்லை கேஸ் இந்த மாதிரி விஷயங்களோட தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மூணுமே இல்லை ஒரு காலகட்டத்தில் இது நமக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னா அடுத்ததான் நமக்குன்னே இருக்குங்க நேச்சுரலான விஷயம் சோலார் எனர்ஜி. ஸோ இந்த சோலார் எனர்ஜி மூலிமா ஒரு அற்புதமான ஒரு கார் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். என் பேர் கோகுலகிருஷ்ணன், நான் மேகனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட் என்னென்னா சோலார் கார். எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாகவே சோலார் எனர்ஜியில் இயங்கக்கூடியது, அதனால் இதுக்கு வந்து எந்தவித எலக்ட்ரிசிட்டியும் தேவைப்படாது. இது வந்து முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னா, எங்கள் ப்ராஜெக்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியில் இயங்குறதுனால டீசல் பெட்ரோல் அந்த ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும். சோலார் காரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ரெண்டு சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். சோலார் பேனல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 mA அப்புறம் 7.5 W கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் ரெண்டு சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா 15 W ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பவர் ப்ரொடியூஸ் ஆகும் வந்து நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுறோம். இது வந்து பேட்டரி வந்து இங்கே ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம், லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பேட்டரியில் வந்த ப்ரொடியூசர் வந்து நாங்கள் வந்து மோட்டருக்கான சப்ளை பண்ணுறோம். மோட்டர் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா வைப்பர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். வைப்பர் மோட்டார் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா அது வந்து டார்க் அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த மோட்டர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன வீல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா நைலான் வீல் யூஸ் பண்ணியிருக்கோம். நைலான் வீல் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ வந்து சாதாரண ரப்பர் வீல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அது ஸ்கிட் ஆகும். இது டேர்னிங் ரொட்டேஷன்றதுனால இந்த நைலான் வீல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது ஸ்கிட் ஆகாது, தரையில் பிடிக்காது, அதனால் நல்லா ரொட்டேட் ஆகும். இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா நாங்கள் இது ரொட்டேட்டிங் மெக்கானிசமாக நாங்கள் எது யூஸ் பண்ணியிருக்கோன்னா பைவட் ஆக்சிஸ் ரொட்டேஷன்ற மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரே ஒரு பாயிண்ட்டில் ஒரு மையப்புள்ளியில் ஃபிக்ஸ் பண்ணி அதே பாயிண்டில் ரொட்டேஷன் அடிக்கிறது. அது எப்படின்னா டேர்ன் பண்ணும்போது ரெண்டு வீல் வந்து ஒரு பக்கம் திரும்பும், மீதி ரெண்டு வீல் வந்து ஆப்போசிட் சைடில் திரும்பறதுனால அது ரொட்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை நம்ம வந்து சீரியஸாக வந்து சோலார் பேனல்ஸை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பேட்டரி வந்து பேரலல் கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேரலலாக கனெக்ட் பண்ண என்ன ஆகுன்னா பவர் வந்து நம்ம டபுளாக கிடைக்கும். அதாவது 15 W கிடச்சதுன்னா அதை வந்து அப்படியே 30 W கிடைக்கும். அதனால் நம்ம இந்த பேட்டரியை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேரலாக கனெக்ட் பண்ணுறதுனால கிடைக்கிற டார்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சுவிட்ச் வந்து சார்ஜிங் ஆன் ஆஃப். இந்த கீழே தனிங்கன்னா சார்ஜ் ஆனில் இருக்குன்னு அர்த்தம், மேலே தெரியல சார்ஜ் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். இது இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா இந்த பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக. இது வந்து ஆனில் இருக்கும்போது பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு காட்டும். கீழ்ப்பக்கம் புஷ்ஷாக இருக்கும்போது சோலார் பேனல் வழியாக எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டும். இந்த சுவிட்ச் என்னென்னா ஃப்ரண்ட்டில் போகிறது இல்லை பேக்கில் வர்றது. இந்த மேலே ஃப்ரண்ட்டில் தள்ளும்போது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும்,
கீழே திரும்ப பேக்கில் மூவ் ஆகும். இந்த சுவிட்ச் என்னென்னா டேர்னிங். இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது வழக்கம் போல் இது வந்து ஃப்ரண்ட்டில் போகிறது பேக்கில் போகிறது ஒர்க் ஆகும். அதே இது பின்னாடி தள்ளி இருக்கும்போது டேர்னிங். இது இந்த பக்கம் மேலே தூக்கி இருக்கும்போது கிளாக் வைஸ் திரும்பும். அதுவே இந்த கீழே திரும்பும்போது அது ஆன்டி கிளாக் வைஸாக வீல் திரும்பினாலும் அது அந்த பக்கம் திரும்பும். இந்த சோலார் பேனல், இந்த சோலார் பேனல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, 1.5 ஆம்பியர் ஆர் அண்ட் 7.5 வாட். இப்போ ரெண்டு சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுவும் சீரீஸ் கனெக்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து 15 வாட் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். அது 15 வாட் பவர்ன்றது வந்து கீழே இருக்க பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது வந்து ரெண்டு பேட்டரி இருக்க காரணத்தினால அது வந்து சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது இல்லை பேரலல் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷனில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து டபுள் ஆகும். டபுளாக இருக்கிறதுனால 30 வாட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 30 வால்ட்ன்றது இந்த வைப்பர் மோட்டார்ஸ்க்கு வந்து நம்ம அனுப்புகிறோம். இந்த வைப்பர் மோட்டர் என்னென்னா ட்ரக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுறது தான். பட் இந்த எதுக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த டார்க் அதிகமாக இருக்கிறதுனால டேர்னிங் நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வைப்பர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வைப்பர் மோட்டர் 4 இருக்கிறதுனால அதில் ப்ரொடியூஸ் ஆகிற 30 வால்ட் வந்து இது சப்ளை பண்ணுறோம். இதோட ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் பவர் ஹவர்ன்ற ஸ்பீடில் போகும். பேட்டரியில் பேட்டரி வந்து 6 ஹவர் ஸ்டோர் பண்ணாலும் 6 ஹவரில் அது ஃபுல்லாக ஆகிடும். அது 120 வாட் பவர் சேவ் பண்ணிக்கும். அதுலேருந்து இதை வந்து 1 ஹவருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, நீங்களே பார்த்துருக்கலாம். அதில் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணல. ஒரு 4 மோட்டார் வச்சுருக்கோம், ஒரு பேட்டரி வச்சுருக்கோம். அதனால் இது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை வந்து மெயினாக வந்து பப்ளிக் பிளேசஸில் யூஸ் பண்ணலாம். உதாரணமாக ஜூ, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணோம்னா அங்கே வந்து பொல்யூஷன் பொல்யூட் பண்ணுற வகையில் இருக்கிற வெஹிக்கல்ஸை ரீப்ளேஸ் பண்ணால் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன நேர்களே பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய சோலார் கார் எவ்வளோ அழகான ஒரு விஷயமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதுக்கான ஒர்க்கிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே தாங்க இருக்குது. ஆனால் சோலார் மூலியமாக இது இயங்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது கண்டுபிடிச்ச மாணவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கண்ணு தெரியாதவங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க. அதே மாதிரியான ஒரு அப்கிரேடான ஒரு கண்டுபிடிப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இன் சிகரம் தொடு. கண்ணு தெரியாதவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கற கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹோம் பேஜ்ல அவங்க ஜஸ்ட் தொட்டா போதும் அது வந்து ஓபன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகி வர்க் பண்ண ஆரம்பிக்கும். வெல்கம் பேக் டு சிகரம் தொடு. இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் இளைய தலைமுறைகளுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கண்ணு தெரியாதவங்களுக்கான ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு தாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நம்ம ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா லைட் சென்சார் வந்தது. அதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டிக் வச்சு ட்ராவல் பண்ணால் ஓகே, ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சாலும் இன்னும் ஃபுல்ஃபில்டாக நமக்கு கிடைக்குமாங்க. இதை விட ஏதாவது அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சு ரொம்ப அழகான விஷயத்தை தான் இன்னைக்கு நமக்காக கொடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஐம் வீனா ஃப்ரம் ஷீடிசா இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அவர் ப்ராஜெக்ட் டைட்டில் இஸ் ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் இன்டிகிரேட்டட் இண்டோர் நேவிகேஷன் சிஸ்டம் ஃபார் விஜுவலி இம்பேர்ட் பீப்புள். மை ப்ராஜெக்ட் மேட் இஸ் சிவரஞ்சினி. இந்த ப்ராஜெக்டை பொதுவாக எதுக்காக பண்ணுறோன்னா, கண்ணு தெரியாத மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இந்த ப்ராஜெக்டால் அவங்க யாரோட உதவியும் இல்லாமல் ஒரு பில்டிங்கில் வந்து அவங்க எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். நம்ம இந்தியாவில் வந்து கண்ணு தெரியாத ஜனங்க வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. இப்போ வந்து வெளியில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தராவது பேஷண்ட்ஸோடு இருப்பாங்க, ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். இப்போது ஒரு பிளைண்ட் பீப்புளை நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அவங்க கையில் இருக்கிற குச்சி, அந்த குச்சி இல்லாமல் அவங்களால போக முடியாது. இன்டோருன்னு வரும்போது நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கவுங்க அவங்க ஒர்க்கில் வந்து பிஸியாக இருப்பாங்க. ஸோ நான் எங்கள் ப்ராடக்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணாங்கன்னா யாரோட ஹெல்ப்பும் அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நடக்கிற வழியில் ஏதாவது அவங்க தடுக்கி விழக்கூடாதுங்கிறதுக்காக சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறமா காலில் வந்து 3 டைரக்ஷனில் வைப்ரேட்டர் வைக்கிறது, முன்னாடி ரைட் அண்ட் லெஃப்ட். அப்புறமா இன்டோர் அவுட்டோர்னு வேரியேஷன் இருக்குது.
ஜிபிஎஸ் வந்து இன்டோரில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே பில்டிங்கில் வந்து ஃப்ளோர்ஸை லொக்கேட் பண்ணுறது ஜிபிஎஸ்ஸால் முடியாத விஷயம். அதனால் ஜிபிஎஸ் பதிலாக நாங்கள் வந்து ஆர்எஃப்ஐடி ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ளூடூத் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வாய்ஸ் மெசேஜ் கிடைக்கணும்னா மொபைலுக்கு வந்து கனெக்ட் ஆகணும். மொபைலும் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் ரெண்டுமே கனெக்ட் ஆகணும். அதுக்காக ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஆர்எஃப்ஐடி எதுக்காகனா, இப்போ எந்த ஃப்ளோரில் இருக்காங்க, நாங்கள் வந்து ஆர்எஃப்ஐடி டேக்ஸ், அதாவது இது வந்து ஆர்எஃப்ஐடி டேக், இதை வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ரேஞ்சை பொறுத்து நாங்கள் வந்து அதை பிளேஸ் பண்ணுவோம் ஃப்ளோருங்களில். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது இந்த ஃப்ளோரில் இந்த ரூம் கிட்டே இருக்காங்க, அதுக்காக நாங்கள் ஆர்எஃப்ஐடி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வைப்ரேட்டர் சென்சர்ஸ் வந்து காலில் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனால் அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, வெறும் வைப்ரேஷனை வச்சு சில பேருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ வாய்ஸையும் கொடுக்கணுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இது எல்லாமே கம்யூனிகேட் ஆகணும்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும். தட் இஸ் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணோம், ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம். அதோட பேர் வந்து ஐநாவன்ட்டு. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நாங்கள் கொடுக்குற ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து ஹோம் பேஜ்லேயே வச்சுருப்போம். அதனால் கண்ணு தெரியாதவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கிற கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹோம் பேஜில் அவங்க ஜஸ்ட் தொட்டால் போதும், அது வந்து ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒர்க் பண்ணுறதுக்காக எங்களுக்கு அந்த பில்டிங்கில் வைஃபைன்னு ஒரு விஷயம் தேவைப்படுது, தட் இஸ் இன்டர்நெட். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஷூ கொடுத்துருப்போம், அப்புறமா ஒரு பெல்ட் கொடுத்துருப்போம். பெல்ட்லேயும் ஷூலேயும் முன்னாடி வந்து சென்சர்ஸ் வச்சுருக்கோம், உள்ளே மூணு டைரெக்ஷனில் வைப்ரேட்டர்ஸ் வச்சுருக்கோம். அது வந்து ஃப்ரண்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு. அதுக்கப்புறம் ஆர்எஃப்ஐடி ரீடர் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஆர்எஃப்ஐடின்னொன்னே பல பேருக்கு ஆர்எஃப்ஐடினா என்னன்னு தெரியாது. இப்போது சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்து ஐடி கார்டு வந்து ஒரு இடத்துல காட்டினோடனே டோர் ஓப்பன் ஆகி உள்ளே போவாங்க, தட் இஸ் ஆர்எஃப்ஐடி ரீடர். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ஃப்ளோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதை படிக்கிறதுக்காக இந்த ரீடர், ஆர்எஃப்ஐடி ரீடர்ன்ட்டு இந்த ரேஞ்சில் வரும்போது அது அவங்களுக்கு சொல்லும், இந்த பர்டிகுலர் ரூம் நம்பர் கிட்ட அவங்க இருக்காங்க அப்படின்னு அது வந்து காட்டும். இப்போ ப்ராஜெக்டோட டெமோவை பார்க்கலாம். வி யூஸ் ஃபியூ சாஃப்ட்வேர்ஸ் டு டெவலப் அவர் ப்ராஜெக்ட். கீல் ஆண்ட்ராய்ட் ஜாவா, ஆண்ட்ராய்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், HTTP கம்யூனிகேட்டர், ப்ளூடூத் கம்யூனிகேட்டர், வாய்ஸ் இன்டிகிரேட்டர். இது வந்து ரூம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதாவது இது என்ட்ரன்ஸ், இது ஃபர்ஸ்ட் ரூம்ஸ், இது செகண்ட் ரூம், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். ஒரு பிளைண்ட் பர்சனுக்கு இந்த ஷூ வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஷூ வந்து காலில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பேக்கிங் இருக்காது. இது வந்து ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது இதெல்லாம் உள்ளே செட்டில் ஆகிடும். அப்புறம் ஒரு பெல்ட்டு, இதில் வந்து சென்சர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது சென்சர். எங்கள் ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டார்ட்டு ஸ்டாப் வந்து ஃபியூச்சர் அனவுன்ஸ்மெண்ட்டில் வந்து இருக்காது. ஜஸ்ட் அதை டச் பண்ண உடனே இந்த ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எதிரில் வரும்போது இந்த மாதிரி பீப் சவுண்ட் வரும். இந்த ஷூவை போட்டுட்டு கண்ணு தெரியாத ஆள் வந்து நடந்து வரும்போது இதை வந்து என்ட்ரன்ஸாக கன்சிடர் பண்ணுறோம், இந்த ஜீரோங்கிற டாகை. இப்போது இங்கே வந்து எங்கள் ரீடரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படின்னு உடனே இங்கே சவுண்ட் வரும். வெல்கம் டு தி பில்டிங், ப்ளீஸ் சூஸ் ரூம் நம்பர் 8. சாரி, தேர் இஸ் சம் எரர், ப்ளீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் மெயின் டோர். இப்போ வந்து பில்டிங்கில் இல்லாத ரூம் நம்பர் நாம் சொல்லும்போது எரர்ன்ட்டு மெசேஜ் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரூம் நம்பர் 1 எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரூம் நம்பர் 1 அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே உள்ளக்கு வந்து இங்கே ஒரு வைப்ரேட்டர் வச்சுருப்போம் உள்ளே கீழே. அந்த வைப்ரேட்டர் வந்து வைப்ரேட் ஆகும். அதே டைமில் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கிடைக்கும். என்னென்னா, கோ ஸ்ட்ரைட் டு ரூம் நம்பர் 2. நீங்கள் நடந்து ஸ்ட்ரைட்டாக போன உடனே இந்த கார்டு கிட்டே வந்து மிதிப்பீங்க. மிதித்தப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். அதாவது கோ ரைட் டு ரூம் நம்பர் 1 அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கும். நீங்கள் ரைட் நடந்து போக போக இங்கே ரூம் நம்பர் ரீச் ஆன உடனே, இப்படி ரீச் ஆன உடனே உங்களுக்கு யூ ரீச் த டெஸ்டினேஷன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கிடைக்கும். ப்ராஜெக்ட் வந்து IEDC மூலமாக AICTE வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. அப்ரூவ் இந்த ப்ராஜெக்டில் ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னென்னா, அட் ப்ரெசென்ட் நாங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் தான் இது ஒர்க் ஆகுது. பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, லைக் பிளாக்பெரி, விண்டோஸ் ஃபோன்ஸ் அப்படி நிறையா இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ஒர்க் ஆகணும்னு நாங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்கோம். அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் இன்டோர் மட்டும்தான் அட் ப்ரெசென்ட் நாங்கள் பண்ணியிருக்கிறது.
இது ஃபியூச்சர்ல அவுட்டோரு வர்க் ஆகணும் அப்படின்ட்டு நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணு தெரியாத மக்களுக்காக எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை நம்மளுடைய இளைய தலைமுறைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களாங்க. சோ நம்மளுடைய மாணவர்களை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்க பாராட்டக்கூடியவர்கள் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறதும் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கலி சேலஞ்ச், அதாவது ஹேண்டிகேப் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு லிம்ஸ் வந்து ஃபுல்லாவே வர்க் ஆகாம இருக்குங்க. சோ அவங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தாங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இன் சிகரம் தொடு. அவங்க வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஸ்டாப் ஆகும், முன்னாடி போகும், பின்னாடி போகும். வெல்கம் பேக் டு சிகரம் தொடு. நம்மளுடைய இளைய தலைமுறைகளுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பிலும் ரொம்ப அற்புதமாகவே போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டுபிடிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சான நம்மளுடைய மக்களுக்காக தான். ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் லிம்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் இருக்குங்க. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாய்மோட அசைவுகள் மட்டும் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்து ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய வீல் சேர்லே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எங்கள் பேர் வந்து ஹர்ஷா பிவி. எங்கள் ப்ராஜெக்ட் பேர் வந்து மேஜிக்கல் ஹோஸ்டல். என் பேர் வந்து ஆர் குணசேகரி. நான் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஓடியாக இருக்கேன் அங்கே. அதே மாதிரி இவங்க மாலினி கேவி, இவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னு எங்கள் ஸ்டூடெண்ட்டை கேட்கும்போது எங்கள் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, இது மாதிரி எங்கள் மாமா ஒருத்தர் கம்ப்ளீட்லி லிம்லெஸ் பீப்புளாக இருக்கார். இப்போ நம்மலாம் நிறைய இடத்துல மூவ் பண்ணுறோம், ஆனால் அவரால் மூவ் பண்ண முடியாமல் ஒரே இடத்துல இருக்கும்போது ஏன் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய, அவங்க மூவ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ப்ராஜெக்ட் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடியா அந்த மாதிரி தோணுனால அந்த ஐடியா வந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது எங்களுக்கு அந்த ஐடியா வந்து நல்லதாக தெரிஞ்சதுனால சரி சொல்லுங்கள் நாங்களும் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணோம். இந்த ப்ராஜெக்டில் மெயின்லி யூஸ் கம்பனிஸ் ஆர் டச் பேடு, டாகல் சுவிட்ச், பேட்ரி, மோட்டார்ஸ், வாய்ஸ் மாடியூல் எக்ஸெட்ரா. இதில் மெயினாக மெத்தடாலஜி என்னங்கிறது வந்து வாய்ஸ் கம்யூனிகேஷன்னு அண்டு வந்து டச்சு ஸ்பேட் பேஸ்டு, இது ரெண்டு பண்ணி யூஸ் பண்ணி நாங்கள் ரெண்டு டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டு எங்கள் பசங்க செஞ்சுருக்காங்க, எங்கள் ஸ்டூடெண்ட் செஞ்சுருக்காங்க. இந்த வாய்ஸ் கம்யூனிகேஷன் இதுனால் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த லிம்லெஸ் பீப்புளோட அவங்களோட வாய்ஸை வந்து நாங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிடுவோம், ப்ரோக்ராம் ஃபுல்லாக பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இப்போ அந்த வாய்ஸ் அவங்க பேசும்போது எக்ஸ்டர்னலாக ஏதாவது நாய்ஸோ இல்லை ஏதாவது டிஸ்டர்பன்ஸு அந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபில்ட்ரு சர்க்கியூட் யூஸ் பண்ணுவோம். அப்போ கரெக்டாக அவங்களோட வாய்ஸ் வந்து ரெகக்னைஸ் ஆகி அவங்க வந்து இப்போ முன்னாடி போகணும் இல்லை பின்னாடி போகிறது இல்லை சைடில் போகிறது இல்லை ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரி இதுன்னு அவங்க வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஸ்டாப் ஆகும், முன்னாடி போகும், பின்னாடி போகும். சப்போஸ் இது இன்னொரு இதில் ஒரு அட்வான்டேஜஸ் நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னா, சப்போ வாய்ஸில் இது பண்ண முடியாட்டினாலும் கீபேட் டச் பண்ணுற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இப்போ ஒன் நம்பர் ஒன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா முன்னாடி போகும், இப்போ டூவை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா பின்னாடி போகும். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கீபேட் டச் அந்த பேசிக் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியும் வந்து அவங்க முன்னாடி பின்னாடி போய்க்கலாம். இப்படி முன்னாடி பின்னாடி போகும்போது அது வாய்ஸ் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி இல்லை கீபேட் டச் இதாக இருந்தாலும் வந்து இப்போ ஏதாவது அப்ஸ்டக்கிள்ஸ் ஏற்றாப்புல ஏதாவது ஒரு தடை ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் ரெண்டு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சென்சார் வந்து அதை சென்ஸ் பண்ணி ஏதாவது இது இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிக்கும். இது வந்து இன்னோவேட்டிவாக இருக்கிறதுனால நம்ம ஏன் வேறு ஏதாவது ஸ்பான்சர் இதுக்கு மாதிரி அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு நாங்கள் ஸ்பான்சர் இதுக்கு அப்ளை பண்ணும்போது இது எங்களுக்கு ஸ்பான்சர் அனுப்பிச்சு, இது வந்து எங்கள் ஸ்பான்சர்னா ஐஇடிசி டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்னா நியூ டெல்லி, அதுலேருந்து எங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிச்சு. இது பேட்ரி ட்ரிவன் வெஹிக்கிள் தான், அதனால் பேட்ரி சார்ஜ் பண்ணி நம்ம வந்து அது மூலமா இது வந்து மூவ் பண்ணலாம். பட் அந்த பேட்ரி பேக்கப் வந்து 2 ஹவர்ஸ்க்கு இருக்கும். வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு
2 hours நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சார்ஜ் பண்ணி 2 hours இது ஃபுல்லாக சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே இதில் இது உண்டு. அந்த லிம்லெஸ் பீப்புளுக்காக வேண்டி சேஃப்டியும் இருக்குது, செக்யூரிட்டியும் இது இருக்குது. இது எக்ஸிஸ்டிங்கே கிடையாது. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க இந்த மெத்தடாலஜியை வந்து இன்டோருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அவுட்டோருக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ அவுட்டோருக்கு யூஸ் பண்ணுன்னா இந்த டெக்னாலஜியோட ஜிஎஸ்எம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, அது மாதிரி பேட்டரி பேக்கப் இப்போ நாங்கள் 2 hours தான் போட்டிருக்கோம். அந்த 2 hours விட இன்னும் அதிகமாக 3 hours 4 hours அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவுட்டோர்லேயும் இதை வந்து அவங்க மூவ் பண்ணுற மாதிரி இது பண்ண முடியுது. இதான் எங்களோட ஃப்யூச்சர் வந்து ஒர்க் வந்து இந்த பிளான் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து இது இருக்குது. இதோட காஸ்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸு தான். இப்போ நாங்கள் செஞ்சுருக்கிறது லெஸ் இதே வந்து பல்க் அமௌண்ட்டாக நம்ம பண்ணும்போது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது பார்த்தா இது வந்து இன்னும் கம்மியாகும். இப்போ வந்து அதனால இது காஸ்ட் வைஸும் இது வந்து லெஸ் எக்கனாமிக் வைஸாகவும் இருக்குது. இது வந்து என்ன நேர்களே பார்த்துருப்பீங்க, இந்த வீல் சேர் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வந்துட்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அதை விட ரொம்ப அப்கிரேடில் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா வாய் அசைவு மட்டும் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகான விஷயங்கள். கீபேட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை வாய்ஸ் மூலியமாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த வாய்ஸ் ரெகக்னேஷனால் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லிம்ஸ் அதாவது ஒர்க் ஆகாதவங்க இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்ச் இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வீல் சேர் வந்துட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதை கண்டுபிடிச்ச நம்மளுடைய மாணவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். அவங்க பாராட்டுக்குரியவர்கள் தான். இன்றைக்கி நம்மளுடைய சிகரத்தோட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் ரொம்ப அற்புதமாகவே இருந்தது. நம்மளுடைய இளைய தலைமுறைகளுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்மளோட நாட்டோட முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாகவே கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய வேறொரு படைப்புகளோட உங்களை சந்திக்கிறேன். Until then, start up from உங்கள் பிரேமுல பிரியா. நேயர்களே, உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமெனில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வசந்த் டிவி, தபால் பெட்டி எண் 2131, சைதாப்பேட்டை, சென்னை 15. தொலைபேசி எண் 0444-2227-4337.